தொன்மையான தேவாலயங்கள் தர்காக்களை பழுது பார்ப்பதற்கு 2 கோடி ரூபாய் வீதம் பெருமராமத்து மானியம் வழங்கப்படும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் நாகூர் தர்கா புனரமைப்பு பணிக்காக அரசின் 2 கோடி ரூபாய் மானியத்தை விடுவிப்பதற்கான ஆணைகளையும் அதன் முதல் தவணையாக 70 விழுக்காட்டிற்கான காசோலையையும் நாகூர் தர்கா தலைமை அறங்காவலர் எஸ் சையது காமில் சாஹிப், அறங்காவலர் ஹாஜா நஜிமுத் சாஹிப், நாகூர் தர்கா தலைவர் சையது முகமது கலிபா காதிரி ஆசிமி ஆகியோரிடம் வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இந்திய அரசின் தேசிய அளவிலான புள்ளியியல் ஆய்வகங்கள் குறித்த விளம்பர பட்டறை மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் வேளாண்மைத்துறை, உற்பத்தி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வறுமைக்கோடு மதிப்பீடு, வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துதல், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார களத்தில் தரவு மற்றும் ஆய்வுகளின் முக்கியத்துவங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. காரைக்காலில் மத்திய மக்கள் தொடர்பகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் பெண்களின் தன்னுரிமை, பாலின சமத்துவம், மக்கள் நலத்திட்டங்கள், அறியப்படாத சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்த புகைப்பட கண்காட்சி துவங்கியது. இதனை தமிழகம் மற்றும் புதுவை மாநில மண்டல மக்கள் தொடர்பு இயக்குநர் காமராஜ் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுதந்திரத்திற்கு பிறகே பெண்களுக்கான கல்வி வலுப்பெற்றதாகவும் பெண்கள் கல்வியில் வளர்ச்சி பெற்றால் மட்டுமே சாதனைகள் பிறக்க வழிவகை ஏற்படும் என தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ச்செட்டிப்பட்டி பகுதி நேர புதிய நியாயவிலைக் கடையையும் பெருந்துறைப்பட்டு ஊராட்சியில் வருமுன் காப்போம் மருத்துவ முகாமையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேஷ் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பெருந்துறைப்பட்டில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பெட்டகங்களையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கோருகின்ற இடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க அரசு தயாராக இருப்பதால் நெல்லை தனியாரிடம் விற்பனை செய்யாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொண்டார். தேனியில் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் ஆயுஷ் வத்யா திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இரத்த சோகை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேனி துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் துவக்கி வைத்த இந்த விழிப்புணர்வு பேரணியில் இரத்த சோகையை போக்க முருங்கை, நலமுடன் வாழ நெல்லி, சிறுதானியம் கொள்வோம், பெருவாழ்வு வாழ்வோம், மருந்தை உணவாக்காதே, உணவை மருந்தாக்கு உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். தேனி பெரியகுளம் சாலையில் ஸ்டேட் பேங்க் முன்பாக துவங்கி வாரச்சந்தை, நேரு சிலை மும்மனை சந்திப்பு வழியாக சென்ற இந்த பேரணி மதுரை சாலையில் உள்ள பங்களாமேடு பகுதியில் நிறைவடைந்தது. நாமக்கல்லில் சர்வதேச காடுகள் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மனித சங்கிலியாக நின்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மேற்கொண்ட மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள், மஞ்சள் பை, துண்டு பிரசுரம் ஆகியவற்றை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து காடுகளை பாதுகாக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருவாரூர் மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசினர் கலைக்கல்லூரியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திர அமைப்பு சார்பில் இளையோர் கலைவிழா இன்று நடைபெற்றது. இதில் கவிதை, புகைப்படம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் மாணவர்களுக்கான கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்பட்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்றார்.